ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரை இடியட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 12 ஃபேக்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? பொதுவாகவே கேஜெட்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்ம மைண்டுக்கு வர்றது ஆப்பிள் தான் இல்லையா? அப்படிப்பட்ட ஆப்பிள் மொதல் வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான் போட்டுட்ருந்தாங்க. அவங்க 1980 போட்ட ஆப்பிள் மேக் 3 பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அந்த கம்ப்யூட்டரோட விலை எவ்வளோ இருந்துச்சுன்னா $4,000 to $8,000 இருந்துச்சு. அதோட இப்போ மதிப்பு பார்த்தோம்னா $24,000, அதாவது இந்திய மதிப்பில் 17 லட்சம். அவ்வளோ காசு போட்டு வாங்கியும் அவங்க அந்த கம்ப்யூட்டரில் ஓவர் ஹீட் ஆனால் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. என்ன பெரிய சொல்யூஷன்லாம் இல்லைங்க, நம்ம ஏதாச்சும் கம்ப்யூட்டர் மிஸ்பிஹேவ் பண்ணால் லைட்டாக தட்டுவோம்ல, அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் 2 இன்ச் தூக்கி டம்முன்னு கீழே வச்சா ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணிருக்கீங்களா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஃபேக்ட் ஒரு வெஹிக்கிள் பத்தி. நம்ம எல்லாருமே வெஹிக்கிளை தினக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். காரு, பைக்கு அப்படின்னு, அது போக பஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதுவும் போக ட்ரெயின், அதுவும் போக பணம் இருந்தா சிலர் ஃப்ளைட்லயும் போயிட்டு இருக்காங்க. ஆனா உலகத்துல இருக்க லேண்ட் வெஹிக்கிள்லயே பிக்கஸ்ட் வெஹிக்கிள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க இந்த போட்டோல பாக்குற இந்த வெஹிக்கிள் தான். இதுக்கு பேர் பேகர் 288 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெர்மன் கம்பெனியான க்ரூப் அப்படின்ற கம்பெனி மைனிங்காக 1978 இந்த இதை கட்டியிருக்காங்க. இது கட்டுறதுக்கு செலவு பண்ண காசு வந்து $100 மில்லியன் செலவாயிருக்குங்க. இது வெயிட் பார்த்தோன்னா 14,200 டன் இருந்திருக்கு. அவ்வளோ வெயிட்னாலேயே இது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அது எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னா 1 நிமிஷத்துக்கே 10 மீட்டர் தான் மூவ் ஆகும். இந்த ஸ்பீடில் நம்ம போனோம்னா என்னைக்கு போய் சேர்றது போக வேண்டிய இடத்துக்கு? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து ஜப்பானில் நடந்த எர்த்குவேக் பற்றி தாங்க. உலகத்தில் அதிகமாக எர்த்குவேக் நடக்கிறது ஜப்பானில் தான். இதில் என்னடா சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குது. March 2011 வந்த எர்த்குவேக்கில் ஜப்பானில் இந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரோடு கரெக்டாக சென்ட்ரல் லைனை பார்த்து பிளந்துருக்குங்க. எவ்வளோ அக்யூரேட்டாக பிளந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊர்ல இந்த மாதிரி ரோடு பிளந்தா என்ன செய்யறது? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் தீரன் அதிகாரம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள், அது ஒரு செம படம். என்னடா ஃபேக்ட் சொல்கிறேன்னு வந்துட்டு மூவி ரிவ்யூ பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த படத்துக்கும் இந்த ஃபேக்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த படத்தோட ஃபேக்ட் இல்லை, ஆனால் அந்த படத்துக்கும் இந்த ஃபேக்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் வச்சுட்டு அந்த கிரிமினலை தேடுவாங்க. அதுவே அவ்வளோ கஷ்டம்னு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஃபோட்டோ FBI ஆஃபீஸில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ஃபைல்ஸோட ஃபோல்டராக வச்சுருப்பாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு கிரிமினலோட கைரேகை கிடச்சி அவனை தேடணுன்னா கூட இதில் தேடுறதுக்குள்ளே அவனுக்கே வயசாகி செத்துருவான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து ஏரோப்ளேனை பற்றி தாங்க. நம்ம எல்லாருக்குமே ஏரோப்ளேனில் போகணுன்ற ஆசை இருக்குங்க. ஆனால் அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கனால நம்மளாம் நிறைய பேர் போகிறதே இல்லை. நெடுமாறன் ராஜாங்கம் வந்தால் தான் நம்மளாம் ஏரோப்ளேனில் போகுமா என்னமோ. இப்படி இருக்க அந்த சூழ்நிலையில் ஃப்யூச்சரில் ஏரோப்ளைன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அதாச்சு அதில் விண்டோஸே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா ஜன்னலே இல்லாமல் ஏரோப்ளைன் இருந்தால் நான் எப்படி வேடிக்கை பார்ப்பேன், எனக்கு எப்படி பறக்கிற மாதிரி ஃபீலிங் வரும் அப்படி தானே கேட்குறீங்க. இதே கேள்வி தாங்க எனக்கு இருந்துச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் வர மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சுருவேன், அதில் வந்து வெளியே இருக்கிறது உள்ளே தெரியும். ஸோ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அதாச்சு காற்றுல மிதக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருங்காலத்தில் இந்த மாதிரி நடந்தால் ஏரோப்ளேனில் போய் பார்க்கலாம். எனக்கும் அது கீக்கராக வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து அன்னப்பறவை பற்றி தாங்க. நமக்கு ஒரு பறவையை பிடிச்சிருந்தா அதை தூக்கி கொஞ்சுவோம், அதுக்கு சாப்பாடு போடுவோம். இதே இது அன்னப்பறவைக்கு நம்மளை பிடிச்சிருந்தா அது என்ன செய்யும்? இந்த ஃபோட்டோவில் வர மாதிரி நம்ம கழுத்தை சுற்றி அது கட்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னப்பறவைக்கு நம்மளை பிடிச்சிருந்தா நம்மக்கிட்ட அதை அன்பை ஷேர் பண்ணிக்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து பேங்காக்கில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி தாங்க. நீங்கள் பார்க்குற இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து வட்டானா பேனேஜ். அப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன தாண்டா அதிசயம் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இவங்க கடந்த 45 வருஷமாக ஒரே சூப்பை தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரே சூப்பு தயாரிக்கிறதுலேருந்து என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு வேளை இந்த சூப் மிஞ்சி போச்சுன்னா அடுத்த நாள் அந்த சூப்பை கீழே கொட்டிடாமல் அதே சூப்பில் மறுபடியும் சூப்பு செய்கிறாங்க. ஸோ நாளைக்கு மிஞ்சின சூப்பில் அதுக்கு அடுத்த நாள் செய்வாங்க. ஆனால் அப்படி இல்லை, இன்றைக்கி காலி ஆகலைனாலும் கண்டிப்பாக அந்த சூப் நாளைக்கு காலி ஆயிரும். நீங்கள் இங்கே போனால் சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டோட காரை பற்றி தாங்க. நம்ம எல்லாருக்குமே யூஎஸ் பிரசிடெண்ட் யாருன்னு தெரியும், ட்ரம்ப் இல்லைங்க, இப்போ ஜோ பிடன். அவரோட காரில் அப்படி என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, அவரோட காரில் என்னென்னா எந்த விண்டோஸையுமே ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கார்லேயும் ஒரே ஒரு விண்டோவை மட்டும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். அப்படியா, அது யாரோட விண்டோடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது வந்து அந்த காரோட டிரைவரோட விண்டோவை மட்டும் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, அந்த விண்டோவை டிரைவரால் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் சர்வீஸ் இருக்குது, அதுதான் அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ணும். அந்த விண்டோவுமே எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் டோல் பிளாசா இந்த மாதிரி பணம் கட்டுற இடத்துக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து க்ரையான்ஸை பற்றி தாங்க. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி ஒரு க்ரையான் தயாரிக்கிற கம்பெனி தான் க்ரையோலா அப்படின்ற கம்பெனிங்க. அங்கே சீனியர் க்ரையான் தயாரிப்பாளராக இருந்த ஒரு பேர் எமர்சன் மோசருங்க. அவர் கிட்டத்தட்ட 37 வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்காரு. அந்த டைமில் அவர் கிட்டத்தட்ட 1100 கோடி க்ரையான்ஸை மோல்டு பண்ணியிருக்காரு. அவர் ரிட்டையர் ஆக போகும்போது அந்த 37 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன விஷயம் தானே கேட்குறீங்க, அவர் ஒரு கலர் பிளைண்டுன்னு. கலரே தெரியாத ஒருத்தர் இத்தனை கிரையான்ஸை கொடுத்து நம்மளோட சின்ன வயசை வண்ணமயமாக்கியிருக்காருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் அயன்மேனை பற்றி தாங்க. மார்வலில் நிறைய பேருக்கு பிடிச்ச ஹீரோனா அது அயன்மேன்னே சொல்லலாங்க. அதனால தான் அவர் மோஸ்ட் பெய்டு மார்வல் ஆக்டர்னு கூட சொல்லலாம். அவர் எண்டிங்கில் இறந்தது எல்லா ரசிகர்களுக்கும் சோகத்தை ஏற்படுத்திச்சு. அதுலேயும் தமிழில் அவர் இன்னொரு கூடுதல் சோகமாக வேற ஒன்று இருந்துச்சுங்க. அவர் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாருக்க. அதில் அவர் 8 நிமிஷம் தான் வந்திருப்பார். ஆனால் அந்த 8 நிமிஷத்துக்கே அவர் கிட்டத்தட்ட $10 மில்லியன் வாங்கினாருங்க. அதாச்சு ஒரு நிமிஷத்துக்கு $1 மில்லியன் விட அதிகமான காசு வாங்கியிருக்காரு. இந்திய மதிப்பில் அதோட விலையை பார்த்தோம்னா 73 கோடி வாங்கியிருக்காரு. இருந்தாலும் அயன்மேனுக்கு அவ்வளோ காசு கொடுக்குறதுல தப்பு இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து நார்வேல இருக்க ஒரு ரூல் பற்றி தாங்க. நம்ம வண்டியிலேருந்து வர புகனால் உலகத்துக்கு ரொம்ப கேடு ஏற்படுதுங்க. அதை போக்குற விதத்தில் நார்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் கார் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இதை பப்ளிக் பார்க்கிங்கில் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக பார்க் பண்ணிக்கலாம், எந்த சார்ஜும் பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி பஸ் லைன்ஸையும் நம்மளால், பஸ் இல்லாத நேரத்தில் பஸ் லைன்லேயும் நம்மளால் போய்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பஸ் லைனில் போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் வந்து போலார் பியர், அதாவது பனிக்கரடியை பற்றி தாங்க. நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்னா நம்ம உடம்புக்கு விட்டமின்ஸ் தேவை. அந்த விட்டமின்ஸை நம்ம சாப்பிட்ற பொருள் மூலமா எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கல்லீரலில் விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பனிக்கரடியோட கல்லீரலில் ஒரு மனுஷன் சாப்பிட்டானா அவன் செத்தே போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா செத்து போவான் அப்படின்னு கேட்குறீங்களா, விஷம்லாம் இல்லைங்க, அதில் விட்டமின் ஏ கண்டென்ட் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த விட்டமின் ஏவை மனுஷனால் தாங்கிக்கவே முடியாது, அதனால அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால விட்டமினாவே இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக அதை எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் நஞ்சு தாங்க. அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சு அப்படின்னு அதான் சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்ச 12 ஃபேக்ட்ஸையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.